ना வந்து இப்ப உங்களுக்கு ரவா இட்லி எப்படி செய்யறேன்னு செஞ்சு காமிக்க போறேன்ங்க இப்ப பாருங்க ரவா இட்லிக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு 500 கிராம் ரவா எடுத்துக்கேன் அப்ப 3 கப் வந்திருக்குங்க எனக்கு இந்த கப்ல 3 கப் நான் எடுத்துக்கேன் நல்ல ஃபுல்லா எடுத்துக்கங்க நல்ல இத பாருங்க இந்த ரவா கொஞ்சம் நல்ல இந்த இப்படி கொஞ்சம் நல்ல பொடிசு பொடிசா கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த வெள்ளையா இருக்கும் பாருங்க அந்த ரவா எடுத்துக்காதீங்க இது வந்து கொஞ்சம் நல்ல இது வந்து கொஞ்சம் குருணல் மாதிரி இருக்கும் டச் பண்ணீங்கனா கொஞ்சம் நரநரன்னு இருக்கும் இதில வந்து நான் ஒரு 500 கிராம் எடுத்துக்கேன் அதே மாதிரி 500 னா 3 கப்ஸ் இது ரவா எடுத்துக்கேன் அதே மாதிரி உளுந்து உளுந்து வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கேன் நமக்கு வந்து ஒரு 1/2 கப் வச்சுக்கங்களேன் அதுவே அது வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கேன் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஒன்னு ஃபுல்லா எடுத்துக்கேன் ஏன்னா நம்ம ரவா வந்து ரெண்டு வெரைட்டில நம்ம பண்ணலாம் ரெண்டு மூணு வெரைட்டில நம்ம தயிர் போட்டு ஒரு சீக்கிரமா பண்ற ரவா இட்லியும் இருக்குது தயிர் எல்லாம் ஆட் பண்ணி அதை இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் இது வந்து உளுந்து போட்டு இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் வந்து ஆல்ரெடி ரவாவையும் வெந்தயத்தையும் ஊற வச்சிருக்கேன் இருக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க உளுந்து வந்து இப்படி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க நல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour 1 to 1.5 hour நல்லா ஊற வச்சுக்கங்க உளுந்த நான் இப்ப ஊற வச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி வெந்தயம் பாருங்க வெந்தயம் எல்லாம் எல்லோ கலர்ல ஆகி இருக்கு ரெண்டையும் இப்ப நான் ஊற வச்சிருக்கேன் இப்ப வாங்க ரெண்டுலயும் நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு அரைப்போம் ஃபர்ஸ்ட் நான் வெந்தயத்தை அரைச்சிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வெந்தயம் வந்து இல்ல நறுநறுன்னு இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை அரைச்சிக்கிறேன் நல்லா அரைக்கணும் இத கொஞ்சம் பொங்குற அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இங்க பாத்து வெந்தயம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் உளுந்து ஆட் பண்றேன் இப்போ உளுந்து நல்லா மை மாதிரி அரை அரைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம் உளுந்து நிறைய அரைக்க போட்டிருக்கேன் பாருங்க இப்ப அந்த இதுல டைம்ல நம்ம கொஞ்சம் வந்து இந்த ரவாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரவையை கொஞ்சம் நம்ம நான் ஊற வச்சுக்குவோம் ஏன்னா ரவா கொஞ்சம் உங்களுக்கு குருணல் பதத்துக்கு இருக்கிறனால கொஞ்சம் ரவையை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் வந்து அந்த உளுந்து மாவோடையே கொஞ்சம் ரவாவை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு சுத்தி சுத்தி எடுப்பேன் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்குவோம் பாருங்க நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன் நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊறினா போதும் இப்ப அதுக்கு அப்புறம் நம்ம உளுந்து நல்லா மை மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ரவையை அதுல கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருவோம் ஆட் பண்ணி ஒரு ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம் உளுந்து பொங்க பொங்க அரைப்பட்டுச்சு நான் வந்து இப்ப வந்து ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் பண்ணிட்டு உப்பு ரவையும் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம இதுல இப்ப வந்து நான் ஒரு கல்லு பூ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்றேன் உங்களுக்கு தேவையா அதுக்கு அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்பயும் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்குவோம் ஊற வச்சிருக்கேன் பாருங்க ரவை இந்த ரவையை வந்து இப்போ நான் 10 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதையும் நான் வந்து இந்த உளுந்தோட ஆட் பண்றேன் பாருங்க இப்போ நான் வந்து ரவையை வந்து நல்லா இந்த உளுந்து வெந்தயம் உப்பு எல்லாத்தோட நல்லா mix ஆகட்டும் உங்களுக்கு தண்ணி வந்து தேவனா ஆட் பண்ணிக்கங்க நான் தண்ணி வந்து அந்த ரவை ஊற விட்ட தண்ணி தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணல இது பாங்க ஜஸ்ட் ஒரு சுத்து தான் இப்போ நல்லா வந்து நமக்கு வந்து உளுந்து வெந்தயத்தோட நல்லா mix ஆயிருச்சு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம் இங்க பாருங்க நான் வந்து இப்ப கிரைண்டர்ல இருந்து மாவு எடுத்துட்டேங்க இங்க பாருங்க நம்ம எப்படி இட்லி மாவு பதத்துக்கு எடுப்போம் பாருங்க அதே மாதிரி எடுக்கணும் நமக்கு வந்து ரவா இந்த ரவாவும் உளுந்து மிக்ஸும் ரெண்டுமே வந்து நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இங்க பாருங்க நான் அதே மாதிரி எடுத்துக்கேன் இப்ப வந்து நம்ம வந்து நல்ல ஒரு 8 hoursக்கு நம்ம எப்படி இட்லி மாவு பொங்க வைப்போம் அது மாதிரி நல்ல ஒரு 8 hourக்கு நல்லா இப்ப இத கவர் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிருங்க இப்ப நான் வந்து நைட்ல அரைச்சிருக்கேன் நாளைக்கு மார்னிங் வந்து தான் இப்ப நான் இத எடுப்பேன் அதனால நாளைக்கு மார்னிங் வந்து ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இங்க பாருங்க இப்ப வந்து நான் இட்லி ரவா இட்லிக்கு போட்டு இருந்தேன் பாருங்க பாருங்க நல்லா பொங்கி இருந்தது இப்ப வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம இட்லி ஊத்தி எடுப்போம் இங்க பாருங்க மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்க
இதுமாதிரி நல்லா பொங்கி இருக்கணும்ங்க அப்பதான் இட்லி நல்லா புசு புசுன்னு நம்ம குஸ்பி இட்லி மாதிரி வரும் இப்போ வந்து நான் இட்லியை ஊத்தி எடுக்கறேன் இட்லியை இப்போ ஊத்துறேனா இட்லி தட்டனா வைக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் இப்போங்க சூப்பரான ரவா இட்லி தயாருங்க நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இதுல என்னன்னா இன்னொன்னு உங்களுக்கு ரவா இட்லியில வந்து நீங்க உங்களுக்கு தேவையாகப்பட்ட நீங்க வந்து ஒரு ஒரு அரை கப் வந்து இட்லி ரைஸ் இருக்கு பாருங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும் இது நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கு ஆல்ரெடி இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னா நல்லா புசு புசுன்னு இருக்குது இட்லி இங்க பாருங்க நல்லா இருக்குது உங்களுக்கு வேணா இங்க பாருங்கண்ணா பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா இது மாதிரி நல்லா சூப்பரா புசு புசுன்னு இருக்குங்க நான் ஒன்லி ரவா வெந்தயம் உளுந்து தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க வந்து இட்லி ரைஸ் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இட்லி வரும் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எப்படின்னு எனக்கு கொடுங்க தேங்க்யூ